வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம மஷ்ரூம் டிக்கா கிரேவி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வெண்ணெயை உருக்கிக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் அளவு நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் நல்லா உருக்கிடுச்சு. உருகினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நான் பட்டன் மஷ்ரூம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முழுசாகவும் சேர்த்துக்கலாம், கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ நம்ம வந்து அந்த வெண்ணெயிலே மஷ்ரூமை வந்து இப்போ நல்லா நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். அது மஷ்ரூம்லாம் ஆல்ரெடி தண்ணி விடும், ஸோ நல்லா நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். கால் கப் அளவு ஃப்ரெஷ் பட்டாணி உரித்தது உள்ளே சேர்த்தாச்சு. அதுவும் சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா நம்ம பரட்டி விட்டுடலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க, அதிகப்படுத்திட வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. அங்கே பாருங்கள் மஷ்ரூமில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா கலந்து விட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்ல மஷ்ரூமெல்லாம் வெந்து பட்டாணியும் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு 4-5 கிராம் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணியிலேயே 2 உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு கசகசா, 5-6 முந்திரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். எண்ணெயில் பரட்டினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், அதுவும் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணியாச்சு, அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. 2 தக்காளி மீடியம் சைஸ் அளவு 2 தக்காளி. பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 1 தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ அந்த தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் சால்ட்டு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மஷ்ரூமையும் சேர்த்துருக்கோம், ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் தெளித்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா குழைவாக வேகணும். அதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சதை கடாய் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் அதுக்குள்ளே நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு 2-3 கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜார் அலமண தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தாத போல் இருக்குது, ஸோ அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம பரட்டி வச்ச மஷ்ரூமை உள்ளே சேர்த்தாச்சு. மஷ்ரூம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். 3 நிமிஷம் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மஷ்ரூம் டிக்கா கிரேவி தயாராகிடுச்சு. இப்போ மேலால் வாசனைக்கு கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு அழகாக பரிமாற வேண்டியதான். சப்பாத்தி, நான், பரோட்டா இதோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தில் வந்து சாம்பார் சாதம், ரச சாதம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.